வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஹோம் ஸ்கூல். தமிழ் எழுத்துக்கள் பாடம் 4.6 ஆ வரிசை மற்றும் ஆ வரிசை ரீடிங் டெஸ்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆ வரிசையும் ஆ வரிசையும் கொடுத்துருக்கு. ரெண்டு சீரீஸ் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலுமே கூட நீங்கள் சரியாக சொல்கிறதுக்கு பழகணும். ஓகேங்களா, இது உங்களுக்கு டெஸ்ட்டு தான், ப்ராக்டிஸ் கிடையாது. நான் ஒரு தடவை சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுருங்க, அதே மாதிரி எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். முதல் தடவை படிக்கும்போது நிதானமாக ஒரு ஒரு எழுத்துக்கான உச்சரிப்பை மெதுவாக சொல்லணும், ரெண்டாவது தடவை அனுப்பும் போது வேகமாக சொல்லலாம். ஓகே, முதல் தடவை எப்படி சொல்லணுன்றதை சொல்கிறேன், நான் சொல்கிறத கவனிச்சுக்கிங்க, அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. கா கா ங ங சா சா ஞ ஞ ட டா ந த த ந ந ப ப ம ம ய ய ர ர ல ல வ வ ர ர ல ல ர ர ந நா. அப்போது ஆ வரிசைக்கும் ஆ வரிசைக்குமான அந்த உச்சரிப்பு வேறுபாடு நீங்கள் சொல்லும் போதே தெரியணும். ஓகேவா, இது முதல் வாய்ஸ் மெசேஜ். செகண்ட் தடவை சொல்லும் போது வேகமாக படிக்கலாம். க கா ங ச ச ஞ ஞ ட ட ந ந த த ந ந ப ப ம ம ய ய ர ர ல ல வ வ ர ர ல ல ர ர ந ந. இந்த மாதிரி அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் படிக்க முடிஞ்சால் அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு அடுத்த லெசனுக்கு வாங்க. உங்களால் வேகமாக படிக்க முடியலன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி எழுதிக்கிங்க, இல்லை இந்த வீடியோவை கூட அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்து பார்த்து நீங்கள் படிக்கலாம். கா கா ங ங ச ச ஞ ஞ. அப்போது ஆ வரிசை எழுத்தை எப்படி படிக்கணும், ஆ வரிசை எழுத்தை எப்படி படிக்கணும், இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. சரியாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வகுப்புக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.